லவ்வர்ஸ், வெல்கம் டு எல்லாம் புதுசு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜூஸ் ஸ்ட்ரா வச்சு ஒரு சூப்பரான தோரன் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வந்து ரெண்டு கிரீன் கலர் ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ராவை 3 சென்டிமீட்டர் அளவுக்கு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்க, இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் வந்து நான் பூ பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் வந்து 11 பீஸ் ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். கிரீன் கலர் த்ரெட்டோட நீடில் வச்சு அந்த 11 பீஸ் ஸ்ட்ராவையும் நான் கோர்த்து எடுத்துக்கிறேன். கோர்த்து எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி பூ கட்டுற மாதிரி கட்டி எடுத்துக்கலாம். அப்படி கட்டும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். சைடில் எக்ஸஸாக இருந்ததுன்னா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி தான் வரும். இதே மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இதில் வந்து 2 கலரு, ஒன்று வந்து க்ரீனு, ஒன்று வந்து ஆரஞ்சு, இன்னொன்று வந்து 6 சென்டிமீட்டரில் கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து ஒயர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஆரஞ்சு கலர் பெரிய பூவில் நான் வந்து 11 11 22 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்ட்டிஷன் பண்ணி நான் வந்து சென்டரில் இந்த மாதிரி ஊசி குத்தி இன்னொரு பக்கம் இருக்க ஸ்ட்ராவில் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அது சென்டரில் வந்து நம்ம ஆல்ரெடி நூல் வச்சு கட்டியிருக்கிறதால சென்டரில் வந்து நம்மளால் உள்ளே போட முடியாது. கரெக்டாக சென்டராக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி நான் எல்லா பூவையும் கோர்த்து எடுத்துக்கிறேன். நான் மொத்தமாக 15 பூ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கோர்த்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ரெண்டு பக்கம் நான் வந்து கட்டி வச்சுருக்கேன் ஆணியில் மாட்டுறதுக்காக. இப்போது இதில் வந்து அடிஷ்னல் இதுக்காக ஃபிஷ் டைப்பு எடுத்திருக்கேன். பெல் மாதிரி இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் பீட்ஸு 6 mm, அப்புறம் கிறிஸ்டல் பீட்ஸு ஆரஞ்சு அண்ட் வயலட். இப்போது இதை வந்து இந்த மாதிரி நான் அடுக்கி வச்சுருக்கேன். இப்படி தான் நான் வந்து கோர்த்து எடுக்க போகிறேன். ஒயிட் பீட், ஆரஞ்சு பீட், ஒயிட், அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போது ஊசியும் கயிறுனும்
இந்த நரம்பு கயிறில் நான் வந்து இதை கோர்த்து எடுக்க போகிறேன். சீக்கிரமாக அறுக்காது, அதனால் நரம்பு கயிறு இல்லைன்னாக்க நூல் இது பண்ணிக்கலாம். நூலில் கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போது நான் மூடி போட்டு டைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிக்கணும். சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பாருங்க, நான் எல்லாமே கோர்த்து எடுத்துட்டேன். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நான் கோர்த்து எடுத்துட்டு காட்டுறேன். பாருங்க, நான் கோர்த்து எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பக்கத்துக்கு தேவையானது தான். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத கட்டி எடுக்க போகிறோம். அது எப்படி கட்டுறதுன்னு காட்டுறேன். இப்போது நம்ம கட் பண்ணும்போதே கொஞ்சம் லெங்க்த்தாக கட் பண்ணணும். அப்போ தான் வந்து கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஊசி அதில் போட்டுட்டு அதே மாதிரி கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். மேலே ஒரு ஒயிட் கலர் பீடு வச்சு இது வந்து ரெண்டு ஸ்ட்ரால போட்டிட்டு பண்ணணும். அப்போ தான் வந்து லூஸாக இருக்காது, கரெக்டாக சென்டர் பார்ட்டில் வரும். இந்த மாதிரி வச்சுட்டு டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க நூலை சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு இது வந்து நான் முடிச்சிட்டேன். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நான் இதில் கட்டிட்டு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். பாருங்கள், நான் எல்லாத்தையும் கட்டி எடுத்துட்டேன். இது ஒன் சைடு நான் கட்டி எடுத்திருக்கேன். இன்னொரு சைடு கட்டிட்டு நான் வந்து தோரன் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இதுதான் ஃபைனல் லுக்கு. பார்க்க சிம்பிளாக அழகாக இருக்குது. கம்மியான விலையில் சூப்பரான ஒரு தோரன் ரெடி பண்ணிட்டோம். ஸோ உங்கள் டோருக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் அளந்து நீங்கள் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக மிரர் சொட்டை தந்தால் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாம் புதுசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.